பீகார் மாநிலத்தில் செயல்படுத்தப்படவுள்ள 9 நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் அம்மாநிலத்தில் உள்ள கிராமங்களுக்கான கண்ணாடி இழை இணையதள சேவையையும் அவர் தொடங்கி வைக்கிறார். சுமார் 46,000 கிராமங்களை இணைக்கும் வகையில் இணையதள சேவைகள் வழங்குவதற்கான கண்ணாடி இழை இன்டர்நெட் சேவையை பிரதமர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கவுள்ளார். இத்திட்டத்தின் மூலம் இந்த கிராமங்களில் உள்ள ஆரம்ப பள்ளிகள், அங்கன்வாடி மையங்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் ஜீவிகா தீதி பணியாளர்களுக்கு இலவச வைஃபை சேவை வழங்கப்படவுள்ளது. மேலும் 14,258 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 350 கிலோமீட்டர் தொலைவிற்கு 9 நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பீகார் மாநிலத்தை அண்டை மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் மாநிலங்களுடன் இந்த நெடுஞ்சாலை திட்டங்கள் இணைப்பதுடன் போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையிலும் அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பீகாரின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையிலும் சரக்கு போக்குவரத்தை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்கும் வகையிலும் இந்த நெடுஞ்சாலை திட்டங்கள் அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2015 ஆண்டு பிரதமரால் அறிவிக்கப்பட்ட பீகாருக்கான 54,700 கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நிதியுதவி தொகுப்பு திட்டத்தின் கீழ் இந்த நெடுஞ்சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.